இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் 55 மீனவர்களையும் 8 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரை வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் மற்றும் தங்கச்சிமடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 55 பேரை இலங்கை கடற்படை அடுத்தடுத்து சிறைபிடித்தது. மீனவ கிராமங்களில் இது கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து நேற்று அவசர ஆலோசனை மேற்கொண்ட ராமேஸ்வர மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். அதன்படி ராமேஸ்வர மீனவர்கள் 10,000 பேர் கடலுக்கு செல்லவில்லை. 1,000 படகுகள் கரைகளில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சிறைபிடிக்கப்பட்டிருக்கும் மீனவர்கள் 55 பேரையும் விடுவிக்க ஒன்றிய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. நேற்று கச்சிக்கு பக்கத்தில் மீன் பிடிச்சி இருக்கும்போது 8 போட்டு 55 மீனவர்களும் பிடிச்சிட்டாங்க. அந்த குடும்பம் ரொம்ப சிரமத்துக்குள்ளே இருக்குது, அழகும் கண்ணீரமாக இருக்குது. இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து அந்த மீனவர்களையும் அந்த போட்டையும் விடுதலை செய்யணும்னு சொல்லி அரசாங்கத்தை வேண்டுகோள் விடுக்கிறோம். இதுக்காக நாங்கள் காலை வேலைநிறுத்த வச்சுருக்கிறோம். அரசாங்கம் சீக்கிரமாக ஐயா முதலமைச்சர் அவர்களும் முரளி அவர்களும் சீக்கிரமாக அதை நடவடிக்கை எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறது. தொழிலாளர் குடும்பம் அந்த 55 பேர் ரொம்ப பாதிப்பாக நிலைமை இருக்காங்க. அதனால் வந்து உடனே ஆளுகளை விடுவிக்கிறேன். இதுக்காக வந்து அவன் கோட்டை விடுவிக்கிறேன், 50 பேர் விடுவிக்கிறேன். மீனவர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக எப்பொழுதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. வேலை நிறுத்த போராட்டத்தால் நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஒன்றிய அரசு இலங்கை அரசிற்கு அழுத்தம் கொடுத்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள்.